ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஃபெசல் எள்ளு பூரண கொழக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக எமியாக ஒரு கொழக்கட்டை ரெசிபி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட கொழக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன். அவள் கொழக்கட்டை, பிள்ளையார்பட்டி மோதகம், ஸ்வீட் பூரண கொழக்கட்டை, பருப்பு கொழக்கட்டை, நிறைய கொழக்கட்டை போட்டிருக்கோம். பால் கொழக்கட்டை, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொழக்கட்டை செய்ய தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 50 கிராம் அரைக்கப் அளவு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி வெல்லம் வந்து அதே அரைக்கப்பு, எடக்கணக்குக்குன்னு பார்த்தா ஒரு 75 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கப்பு அளவு துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நெய் எடுத்து வச்சுருக்கோம். இது வீட்லேயே உருக்கி எடுத்த நெய் தான். ஏலக்காய் ஒரு 4-3, எவ்வளோ நாளும் நம்மளோட விருப்பம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் அதை எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எள்ளை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு 2 முட்டையை வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எள்ளில் வந்து கொஞ்சம் மணல், கரம்ப, கல் அந்த மாதிரி இருக்கும். அரிச்சும் எடுத்துக்கிறலாம், இல்லாட்டி அப்படியே போட்டு வறுத்துட்டோன்னா கல் இதெல்லாம் வந்து கொழக்கட்டை சாப்பிடையில் கடிப்படும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி பொறிஞ்சு சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த உடனே எள்ளை வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறலாம். நம்ம ஈரத்தோட வறுக்க வறுக்க இப்படி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி பொறிஞ்சு வாசனை செமையாக வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த அரைக்கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெறுமனையே வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன்ட்ட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும். ரொம்ப நெய் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காண்டி 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமையும் அந்த தேங்காவோட ஸ்மெல், நெய்யோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மறுநாள் கொழக்கட்டை வச்சுருந்தாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேங்காய் உதிரி உதிரியாக வந்தோன்னா அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டோம். எள்ளும் தேங்காயும் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துருக்கோம். நெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம், அது உங்களோட விருப்பம் தான். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கிறலாம். நான் எள்ளு கொழக்கட்டை செய்கிறதுனால நெய் சேர்த்துருக்கேன். அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்குண்டு. இப்போ உப்பு, நெய், தண்ணி எல்லாம் நல்லா கொதித்த உடனே எடுத்து வச்சுருந்த 1 கப் அளவு அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அரிசி மாவை கொட்ட போகையிலேயே ஃபுல்லாக ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சிடணும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு கிளறின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சே கொஞ்சம் நல்லா மசித்து விட்டுக்கிறணும் மாவை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டும் மாவு. அதுக்குள்ளே இந்த எள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து அந்த எடுத்து வச்ச 4 ஏலக்காய் வறுத்த எள் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபல்ஸ் மூட்லேயே வச்சு கொஞ்சம் குறகுறப்பாகவே அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். குறகுறப்பாக இருந்தால் தான் நம்ம கொழக்கட்டை சாப்பிடையில கொஞ்சம் கடிபடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ இது கூடைய வறுத்த தேங்காயையும் அதே மாதிரியே குறகுறப்பாக கொஞ்சம் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இந்த அளவு தேங்காயையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. எள்ளோடைய அதையும் சேர்த்துக்கிறோம். தேங்காயும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம், இதில் கல் மண்ணு எதுவுமே இருக்காது, க்ளீனாக தான் இருக்கும் வெல்லம். இப்போ அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிறோம். எள் வந்து 1/2 கப் எடுத்தோம்னா அதே 1/2 கப் அளவு வெல்லம் எடுக்கணும். அதை விட கூட இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக எடுக்காதீங்க. அப்போ எள் கசப்புத்தன்மை தெரியும். அதனால் வெல்லம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஏலக்காய், எள், தேங்காய், வெல்லம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். சூடோடு நம்ம தேங்காய், எள் அடிச்சுட்டு வெல்லத்தை சேர்த்தோம்னா இலகுன மாதிரி தண்ணியாகிடும். அதனால தான் எல்லாத்தையுமே ஆற வச்சு இந்த மாதிரி பக்குவமாக அடித்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் சூடு ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனால் கை வெதும்பல் சூட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதோடையே நல்லா தேய்ச்சி மசித்து பிணைஞ்சிக்கிறணும். நல்லா சேர்த்து பிணையில நல்லா சாஃப்டான மாவாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சிட்டோம்.
கட்டி கட்டிகள்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்துடும் மாவு. இப்போ மேல் மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிள்ளி காட்டுறேன் பாருங்கள். இப்படி அமுக்குனா ரொம்ப சாஃப்டாக போகணும் பாருங்கள். தொடுறதுக்கே எவ்வளோ பூ போல் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால்ஸாக ஒரே அளவில் எடுத்துக்கிடலாம். இப்படி ஃபஸ்ட்டே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எல்லா குளக்கட்டைகளுமே ஒரே சைஸில் இருக்கும். நம்ம அப்பப்போ கிள்ளி கிள்ளி எடுக்க தேவையில்லை, சிறுசும் பெருசுமாக வரும். ஃபஸ்ட்டே இப்படி உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ உங்களுக்கு எப்படி குளக்கட்டை பண்ணனாலும் ஒரே ஈவனாக வரும். நான் வந்து அச்சுலையும் கொஞ்சம் புடி குளக்கட்டை மாதிரி ஒரு ரெண்டு மூணு செஞ்சு காட்ட போகிறேன். நிறையா நம்ம குளக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம். இப்போ ஒரு இடியாப்ப பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அச்சு குளக்கட்டை ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கையிலையே ஃபஸ்ட்டு வந்து கிண்ணம் செஞ்சு அதில் பூரணை வச்சு லைட்டாக புடி குளக்கட்டை மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பால்ஸ் எடுத்து இப்படி நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி தட்டு மாதிரி செஞ்சு சென்ட்ரலில் பூரணத்தை வச்சு கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டு ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குளக்கட்டை. கையில் லைட்டாக பிச்சவுடனே பூ போல் பிஞ்சு வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். எள்ளு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ செஞ்சாச்சு. அடுத்து அச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் அச்சில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறனும். எடுத்து வச்ச உருண்டையை உள்ளே வச்சு நம்ம விரலால் நல்லா அதை வந்து ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து நம்ம பூரணத்தை வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா உள்ளே தள்ளிவிடும். அப்போ தான் வந்து அந்த பூரணம் எல்லாமே உள்ளே நல்லா நிறையாவும் பிடிக்கும், சிந்தாமல் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து சும்மா அமுக்கி வைக்கக்கூடாது. அந்த கார்னர்களில் ஃபுல்லாக ரவுண்டாக தேய்ச்சி விட்றணும். மேலே மட்டும் சும்மா அமுக்கி வச்சோன்னா குளக்கட்டை வெந்து எடுக்கையில் அது மூடி மாதிரி கலண்டுரும். அதனால் அந்த கார்னர்கள் ஃபுல்லாகவே நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்றணும். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக நம்மளுக்கு அச்சு குளக்கட்டை கிடச்சிருச்சு. இது மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்துடணும். இட்லினாலும் சரி, இடியாப்பம்னாலும் சரி, குளக்கட்டைனாலும் சரி, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் உடனே வேக ஆரம்பிக்கும், சாஃப்டாகவும் வரும். தண்ணி ஊற்றினோடனே பாத்திரத்தை வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 6 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுனா, ஒரு கத்தி இல்லை ஒரு குச்சி இது மாதிரி குளக்கட்டையை குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டுச்சுன்னா வேகலைன்ற, ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்ற அர்த்தம், ஒட்டி இருந்துச்சுன்னா வேகலைன்ற அர்த்தம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது. இன்னொரு 2-3 நிமிஷம் வேக விட்டலாம். இப்போ மூடி போட்டு மூடி இன்னொரு 2 நிமிஷம் வேகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த குளக்கட்டையை குத்தி பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டுக்கு இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்மளோட பிள்ளையாருக்கு பிடிச்ச குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே சாஃப்டான, எம்மியான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு எள்ளு பூரண குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் நிலக்கடலையும் சேர்த்துக்கிறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.